தேசம் இரவு செய்திகள். தேசம் செய்திகள் உங்களுக்காக கொண்டு வருவது மோக்ஷானா. தேசம் தீபாவளி களம். தேசம் தீபாவளி களம் எனும் 15 நிமிட நிகழ்ச்சி தற்போது தயாரிப்பில் உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் தீபாவளி வாழ்த்து வர்த்தகம் பொருள் விளம்பரம் செய்ய விரும்புகிறவர்கள் 03686694205 எனும் எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். அம்னோவின் முடிவை நாங்கள் மதிக்கிறோம். மக்களின் ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவோம். PKR தலைமை செயலாளர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் அசுத்தியோன் தகவல். கோவிட் 19 சூழ்ந்துள்ள இந்த காலகட்டத்தில் அரசியல் பேசுவதை விடுத்து நாட்டு மக்களின் நலன்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என அம்னோவின் தேசிய தலைவர் டத்தோஸ்ரீ அகமது ஜைத் ஹமிடி கூறியிருந்த நிலையில் அவரின் கூற்றையும் அம்னோவின் நிலைப்பாட்டையும் PKR வரவேற்பதாக PKRின் தலைமை செயலாளர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் அசுத்தியோன் ஓர் அறிக்கையின் வாயிலாக கூறினார். அது மட்டுமல்லாமல் நாட்டு மக்களின் ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவோம் என அவர் தெரிவித்தார். நாட்டு மக்களின் நலன், நாட்டின் பொருளாதாரம் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதோடு மக்களின் பிரச்சனைகள் தீர்க்க முயற்சிகள் தொடரும் என PKR சார்பாக தெரிவிக்கப்பட்டது. கோவிட் 19 தொடர்ந்து அதிகரிப்பு. இன்று 847 சம்பவங்கள் பதிவு. சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் தகவல். கோவிட் 19 நோய் தொற்று பரவல் சம்பவம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இன்று 847 நேர்வுகள் ஏற்பட்டுள்ளது. இன்று பதிவான சம்பவங்களுள் 842 சம்பவங்கள் உள்நாட்டினரை உட்படுத்தியதாகும். இன்று 5 வெளிநாட்டினர் நேர்வுகள் ஏற்பட்டுள்ளது. இதனால் நாட்டில் மொத்த எண்ணிக்கையாக 23804 கோவிட் 19 சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் நாட்டில் இன்று 486 பேர் குணமடைந்து வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் மொத்தம் 15417 பேர் குணமடைந்துள்ளனர். நாட்டில் இன்று 5 மரணங்கள் பதிவாகிய நிலையில் மரண எண்ணிக்கை 204 அதிகரித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. உடல் ஆரோக்கியத்திற்கு கருமஞ்சள் மூலிகையை பயன்படுத்துங்கள். உடல் ஆரோக்கியத்திற்கு கருமஞ்சள் மூலிகையை தினமும் பயன்படுத்துங்கள். நீரிழிவு நோயாளிகள் உடலில் சீனியின் அளவை கட்டுப்படுத்தும் சிறந்த மூலிகை கருமஞ்சள். மேலும் புற்றுநோய், ஆஸ்துமா, மூட்டுவலி, கை கால் வலிப்பு, மைக்ரேன் எனப்படும் தலைவலி, கொழுப்பு, பக்கவாதம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்தல், இரத்த அழுத்தம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு இந்த கருமஞ்சள் சிறந்தது. இந்த கருமஞ்சள் மூலிகையை இளம் கிழங்காக வாங்கி மெல்லிய துண்டுகளாக நறுக்கி அதனை வெயிலில் உலர வைத்து மிக்சியில் அரைத்து பவுடராக்கி அதனை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு சிட்டிக்கை தண்ணீரில் கலந்து குடிப்பதன் வழி நல்ல பலன் கிடைக்கும். கேரளாவிலிருந்து தருவிக்கப்படும் இந்த அசல் கருமஞ்சள் மூலிகை எங்களிடம் கிடைக்கும். இந்த அசல் கருமஞ்சள் வெளிர் நீல வண்ணத்தில் அமைந்திருக்கும். அசல் கருமஞ்சள் செடியும் எங்களிடம் கிடைக்கும். நமது முன்னோர்கள் பயன்படுத்திய கருமஞ்சள் மூலிகையை பயன்படுத்தி உடல் ஆரோக்கியத்தை பேணுங்கள். இன்றே உங்களுக்கு தேவையான கருமஞ்சள் மூலிகைக்கு முன்பதிவு செய்யுங்கள். தொடர்புக்கு 8 பேரும் தடுத்து வைக்கப்பட்டனர். சிலாயாங் நீதிமன்றம் உத்தரவு. சிலாங்கூர் ஆற்று நீர் மாசடைந்த விவகாரம் தொடர்பாக கோலாலம்பூர், கில்லன், பிட்டாலிங், கோம்பாக் ஆகிய பகுதிகளில் பெரும் நீர் விநியோக தடை ஏற்பட்டது. இதனால் மக்கள் பெரும் அவதிக்கு ஆளானார்கள். இதனைத் தொடர்ந்து சிலாங்கூர் ஆற்று மாசு தொடர்பான எண்மரை சிலாயாங் நீதிமன்றம் தடுத்து வைக்க உத்தரவிட்டது. நேற்று ரவாங்கில் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் தரப்பு தெரிவித்தது. இந்நிலையில் ஒரு நிறுவனத்தின் இயக்குநரும் அவரின் தந்தையும் மற்றும் 6 தொழிலாளர்களும் இதில் அடங்குவர். நீர் மாசடைய காரணமாக இருந்த காரணத்திற்காக எண்மரு மீது குற்றவியல் சட்டம் 430 பிரிவின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டது. இதனால் குற்றம் நிரூபிக்கப்படுமானால் 30 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. பிட்டாலிங், கில்லான், ஷா அலாம், கோம்பாக் மற்றும் கோலாலம்பூர் பகுதிகளில் நீர் விநியோகம் வழக்கு நிலைக்கு திரும்பியது. ஆயிரஸ்லாங்கூர் அறிக்கை. பிட்டாலிங், கில்லான், ஷா அலாம், கோம்பாக் மற்றும் கோலாலம்பூர் ஆகிய பகுதிகளை உட்படுத்திய 1292 பகுதிகளில் நீர் விநியோகம் முழுமையாக சரி செய்யப்பட்டு வழக்கு நிலைக்கு திரும்பியதாக ஆயிரஸ்லாங்கூர் ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தது. மேலும் சுங்காய் ஸ்லாங்கூர் நீர் சுத்திகரிப்பு ஆலைகளான ஃபாசா 1, 2, 3 மற்றும் ரந்தா பஞ்சங் ஆகிய நீர் விநியோகம் காலை 6 மணிக்கு வழக்கு நிலைக்கு திரும்பியது. இதனிடையே நீர் விநியோகம் தடை ஏற்பட்ட காலகட்டத்தில் பொறுமை காத்த அனைத்து பயனர்களுக்கும் ஆயிரஸ்லாங்கூர் தனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. அதோடு அண்மைய தகவல்களுக்கு ஆயிரஸ்லாங்கூரின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தையும் சமூக வலைதளத்தையும் நாட பயனர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேசம் டிவி மலேசியாவில் தீபாவளி விளம்பரம் செய்ய வேண்டுமா? வர்த்தக விளம்பரம், பொருள் விளம்பரம், வாழ்த்து விளம்பரம் என்று அனைத்து விதமான விளம்பரங்களுக்கும் நீங்கள் நாட வேண்டியது தேசம் டிவி மலேசியா.
இந்த தீபாவளி விளம்பரங்களுக்கு முன்பதிவு செய்யும் முதல் 20 பேருக்கு மொத்த விளம்பர கட்டணத்தில் இருந்து 50 விழுக்காடு சிறப்பு கழிவு வழங்கப்படும். தொடர்புக்கு 03686946205. தேசம் அரசியல் களம். அரசியல்வாதிகள், கட்சி தலைவர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் கருத்துக்களை மனம் திறந்து பேசும் ஒரு தளம் தேசம் அரசியல் களம். பிரபல ஊடகவியலாளர் குணாலமணியம் தயாரித்து தொகுத்து வழங்குகிறார். காண தவறாதீர்கள். இது ஒரு தேசம் டிவி மலேசியா தயாரிப்பு. மலேசியாவின் இரண்டாவது நிதி அமைச்சராக டத்தோசுரி அகமது மஸ்ரானா. சமூக வலைதளத்தில் வைரலாகும் அமைச்சரவை பட்டியல். மலேசியாவின் இரண்டாவது நிதி அமைச்சராக டத்தோசுரி அகமது மஸ்ரான் என சமூக வலைதளத்தில் ஒரு செய்தி உலா வந்து கொண்டிருக்கிறது. தேசிய கூட்டணியின் அமைச்சரவை மாற்றம் குறித்து செய்திகள் வந்த நிலையில் அம்னோவின் தலைமை செயலாளரான டத்தோசுரி அகமது மஸ்ரான் இரண்டாவது நிதி அமைச்சர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அவர் பிரதமர் துறை சிறப்பு விவகார அமைச்சர் எனவும் செய்தி ஒன்று சமூக வலைதளத்தில் வைரலாகியுள்ளது. இந்நிலையில் இவை அனைத்தும் வெறும் கட்டுக்கதைகள் என தெரிவித்த அவர், என் பெயர் பல நிலைகளில் வந்து கொண்டேதான் இருக்கிறது என கூறினார். தேசிய கூட்டணி அரசாங்கத்தில் அமைச்சரவை மாற்றம் நிகழவிருப்பதாக சில நாட்களாக செய்திகள் வந்து கொண்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அமைதியான ஆத்ம பயணத்திற்கு முறையான சடங்குகள் தேவை. இந்த முறையான இறுதி சடங்குகளுடன் நல்ல முறையில் சுருக்கத்தை தேடிச் செல்ல நீதி ஒரு சுமையாக இருக்கக்கூடாது என்பதற்காக மோக்ஷான நிறுவனம் கொண்டு வந்துள்ள தூரநோக்கு திட்டத்தில் பங்கு பெறுங்கள். இறுதி சடங்கு காரியங்களை ஒன்றிணைந்து ஒரே குடையின் கீழ் செயல்படுத்த சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் வரவேற்கப்படுகின்றன. நித்திய சொர்க்கத்திற்கு அமைதியான பயணம் மோக்ஷானா. Mokshana Bivariman Services Center in Brahat. Mail vivarangalukku www.mokshana.com.my inaiyathai valam varalam. Todarbukku 03 8 69 14 1444. மேலும் சமூகம், சமுதாயம், வர்த்தகம், சுகாதாரம், மக்கள் பிரச்சனை உள்ளிட்ட செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் தொலைக்காட்சியை பின்தொடருங்கள்.